ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீட்டு குறிப்புகள் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தக்காளி விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சூப்பரான சட்னி, ரொம்ப சீப்பாக அதே மாதிரி ஒரு நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய சட்னி வந்து எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக இட்லி ஊற்றும் போது அந்த பாத்திரத்தோட அடியில் உப்புக்கரை போல் இது போல் வந்து படிஞ்சு போயிடும். இது வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துட்டு க்ளீன் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நாள் ஆக ஆக சுத்தமாக நம்மளால் க்ளீன் பண்ணவே முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி பாத்திரம் ஃபுல்லாக பரவிடும். அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றும் போது தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வைப்போம் இல்லையா, அப்போ வந்து ஒரு ஸ்பூன் தூடுப்பு, அதுக்கப்புறம் ஒரு தோல் வந்து லெமன் வந்து போட்டு விட்டுக்கோங்க. அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஊற்றக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா, இந்த உப்பு தண்ணி இல்லாமல் குடிக்கிற தண்ணியாக ஊற்றுங்க. இதே போல் ரெகுலராக செஞ்சோம்னா நாளடைவில் அதில் இருக்கிற உப்புக்கரை சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். ரெகுலராக நம்ம பாத்திரத்தை கழுவும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீன் ஆகிட்டே வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பெண்ணெல்லாம் வந்து ஒரு 5 பெண் 10 பெண் வந்து மொத்தமாக வாங்கினோன்னா இது போல் வந்து கவரில் போட்டு கொடுப்பாங்க. இந்த கவரை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கவரை வந்து நான் பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மேல் பகுதியை மட்டும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். அடியில் இருக்கக்கூடிய பகுதி வந்து நமக்கு வேண்டாம், மேலே இருக்கக்கூடிய பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இதை வந்து கீழே இப்போ ஓப்பனாக இருக்கு இல்லையா, இதை வந்து லேசாக நெருப்பில் காட்டிட்டு நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இது போல் பார்த்தீங்கன்னா லேசாக வந்து கொஞ்சமாக நெருப்பில் காட்டிட்டு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து ஒட்டிக்கும். பாருங்கள், சூப்பரான வந்து பேக்கெட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மேலே இருக்கக்கூடிய அந்த ரீஃபில் போல் இருக்கிறத நம்ம அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான பேக்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஏடிஎம் கார்டெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏடிஎம் கார்டுக்கு அவங்களே கவர் போட்டு கொடுப்பாங்க, அது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் பிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இது போல் நம்ம கவர் ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கவர் பார்த்திங்கன்னா தண்ணி பட்டாலும் எடுத்துக்காது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்குள்ளே ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அந்த மாதிரி நமக்கு தேவைப்படக்கூடிய கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணக்கூடிய டிப்ஸ் தான். இட்லிக்கு சட்னி வந்து ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஒரு கப்பில் வந்து எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய சட்னி தான் இது. நம்ம எத்தனை பேர் வீட்டில் இருக்கோமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்தது போல் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன், தூளுப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயம் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து 2 பிஞ்ச் அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தது போல் தயிர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், அளவு வந்து கொஞ்சமாக இருக்கிறது போல் தான் தெரியும், ஆனால் இந்த சட்னியை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 3 பேர் சாப்பிட்லாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4-5 கடுகு போட்டு நல்லா வந்து பொரிஞ்சதும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிளகாய்த்தூளோட பாருங்கள் எந்தளவு என்ன வேணுமோ அந்தளவு நான் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பரான கார சட்னி இன்ஸ்டண்ட்டாக 1 நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் வந்து ஒன்றுமே சொல்லாமல் இது போல் ரெடி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக யாரும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணதுன்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியே பார்த்திங்கன்னா வச்சு 3 பேர் தாராளமாக வந்து சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்தளவு சட்னி வச்சாலே போதும், கண்டிப்பாக 4 இட்லி வந்து தாராளமாக வந்து சாப்பிடலாம். அப்போனா பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ரெடி பண்ணாலே கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான கார சட்னி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டிலலாம் வந்து நம்ம காஃபி வந்து போடும்போது பார்த்திங்கன்னா டம்ளரில் முதல்ல வந்து நம்ம சர்க்கரையை தான் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காஃபி பவுடர் வந்து போடணும். எடுத்ததுமே டம்ளரில் வந்து காஃபி பவுடர் போட்டுட்டோம்னா நமக்கு ஆற்றும் போது கட்டி தட்டும். அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆற்றுறது போல் இருக்கும். 2 ஆற்றுனாலே டக்குன்னு வந்து நமக்கு கரைஞ்சி போகாது. பாருங்கள், இப்போ வந்து காய்ச்சின சூடான பாலை வந்து இதில் ஊற்றிட்டு நான் உங்களுக்கு ஆற்றி காமிக்கிறேன். ஒரு முறை ஆற்றும் போதே சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும்.
பாருங்கள் ஒரு ஆற்ற ஆற்றிட்டு அந்த டம்ளரில் பாருங்கள் எதுவுமே வந்து ஒட்டி இல்லை, சூப்பராக வந்து க்ளீன் ஆகிட்டு வந்துருச்சு. இன்னும் ஒரு ஆற்ற ஆற்றினாலே போதும், சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். சூடாக வந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். இது போல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு டம்ளரில் நான் உங்களுக்கு காஃபி பவுடரை முதல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், அது வந்து எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்னொரு டம்ளரில் பார்த்தீங்கன்னா எடுத்ததும் ஃபஸ்ட்டு வந்து காஃபி பவுடரை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிக்கிறேன். எந்தளவு வேணுமோ அந்தளவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துட்டு பாலை ஊற்றிட்டு உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அதே போல் சூடான பாலை நல்லா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பாலை வந்து ஊற்றும் போதே அப்படியே வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக மிதக்குது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ஆத்துறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்ததும் சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபி பவுடரை போட்டுட்டு ஆற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இருக்கும்போது கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை நம்ம சேர்த்து ஆற்றுறது போலும் இருக்கும். அதனால் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹெவியான பார்டர் உள்ள ரொம்ப ஹெவியான ஒர்க் வச்ச சாரீலாம் மடிப்பெடுத்து பின் பண்ணுறது நமக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் இப்போ அழகாக வந்து மடிப்பெடுத்து வச்சுட்டேன். இந்த மடிப்பை வந்து அழகாக எடுத்துட்டு நம்ம ஊக்கு போட்டு பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்கான இருக்கிற ஊக்காக இருந்தாலும் சரி நமக்கு உள்ளே நுழையவே நுழையாது. ஏன்னா அதில் ஹெவி ஒர்க் இருக்கிறதுனால நமக்கு வந்து உள்ளே பின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புது ஊக்காக எடுத்து நம்ம பின் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா பின்னு நம்ம போடும்போது இந்த சைடு வரவே வராது, ரொம்ப வந்து ஒர்க் இருக்கிறதுனால நமக்கு போட முடியாது. அந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஊக்கு வந்து புது ஊக்காக இருக்குது, அதே போல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஊக்கு தான். இது போல் இருக்கும்போது நம்ம குளிக்கிற சோப்பு இருக்குல்ல, அந்த சோப்பை எடுத்துட்டு இந்த பின்னை வந்து அதில் ஒரு 3 times வந்து பின் பண்ணி எடுங்க. இந்த குண்டூசி போல் அதில் குத்தி விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஒரு 3 times பண்ணிங்கன்னா நல்ல ஊசி வந்து ஷார்ப் ஆகிட்டு கிடச்சிரும். அதில் ஒரு நல்ல வந்து ஒரு கிரிப்பை வளவளப்பு தன்மையாக நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து பின் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். சாரியெல்லாம் கட்டிட்டு ப்ளவுஸெல்லாம் நம்ம டைட்டாக போட்டுட்டு நமக்கு பின் பண்ணுறதுக்கு ரொம்பவே கை எட்டாது, அதே போல் ஈஸியாக பின் பண்ணவும் வராது, ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி டயத்தில் இது போல் சோப்பில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பின் போட்டு பாருங்கள், டக்குன்னு வந்து நமக்கு பின்னு வந்து போட வரும். பாருங்கள் இப்போ அழகாக நீட்டாக வந்து பின் வந்து போட்டாச்சு. இது போல் பின் போட முடியாத நேரத்தில் டக்குன்னு இது போல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக வந்து பின் வந்து சாரியில் போட்டுடலாம். இப்போ அழகாக வந்து நம்ம மடிப்பெடுத்து கட்டுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டிப்பெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.